Hello everyone, this is BalaVignesh from Shri Rajiv Gandhi IAS Academy. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஜியாகிரஃபி 5 மினிட்ஸ் சீரீஸ். டெய்லியும் வந்து ஒரு டாபிக் எடுத்து அதோட அவுட்லைன், ஓவர்வியூ, என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, எந்த எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்க, எவ்வளோ படிக்கணும், எந்தெந்த டாபிக் படிக்கணும், எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து ஹைட்ரோஸ்பியர். பொதுவாக ஹைட்ரோஸ்பியருங்கிற டாபிக் கீழே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஹைட்ரோஸ்பியர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே படிக்கணுமா சார் அப்படின்னா தேவையில்லை. என்னென்ன படிக்கணும், எவ்வளோ படிக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஹைட்ரோஸ்பியருங்கிற டாப்பிக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் அதை நீங்கள் படிக்கணும், ஃப்ரெஷ் வாட்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும், க்ரையோஸ்பியர் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஓஷன் அண்ட் சீஸ். ஓஷன் அண்ட் சீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். அதனை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓஷன் அண்ட் சீஸ் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஓஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு எந்தெந்த ஓஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். மேரிடைம் ஜோன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ், எது நம்ம பவுண்ட்ரி, எது நம்ம இன்டர்நேஷ்னல் சீ, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த நாட்டிக்கல் மைன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் ரிலீஃப் ஆஃப் த ஓஷன், இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து இது ரிலீஃப் தான். இப்போ ஒரு ஓஷன் எடுத்திங்கன்னா கான்டினென்டல் ஸ்லோப், கான்டினென்டல் செல்ஃப் அப்படிங்கிற நிறையா ரிலீஃப் இருக்குது, ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு ஓவர்வியூ மட்டும் நீங்கள் அந்த டாப்பிக்கில் நீங்கள் அதை மட்டும் பார்க்குங்க. அப்புறம் ஓஷன் டெம்பரேச்சர் அண்ட் செலனிட்டி, இது ரெண்டுங்கிறது வந்து ஒரு பிரதர்ஸ் மாதிரி, ஒரு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஒரு ஓஷன் எடுத்திங்கன்னா நீங்கள் டெம்பரேச்சர் நீங்கள் பார்க்கணும், அது செலனிட்டி பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் அது வந்து அந்த புக்கில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பிக்சர் பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருப்பான், அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி நீங்கள் ரொம்ப உள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தேவையில்லை. ஓஷன் கரண்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கோல்டு கரண்ட், வார்ம் கரண்ட், அதை பற்றி நீங்கள் பார்க்கணும். ஸோ எந்தெந்த கரண்ட் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் நீங்கள் வேரியஸ் வேர்ல்டில் வேரியஸ் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் எங்கெங்கே இருக்குன்னு ஒரு சின்ன நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் பற்றி நீங்கள் நியூஸ் அடிக்கடி வருது. ஸோ இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது தமிழகம் மீனவர்கள் மாட்டிக்கிறாங்க இலங்கையில். ஸோ அது ஏன்னா அந்த ஜோனை தாண்டி, அந்த லைனை தாண்டி அவங்க போயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜோன், அந்த லைன் எங்கே இருக்குன்னு நீங்கள் சும்மா வந்து ரீட் பண்ணதோடு நிப்பாட்டாமல் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அது வந்து எப்படி இருக்குது, எதை என்னென்னா என்னென்ன ஆர்கனைசேஷன் உள்ளே வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபிசிக்கல் அந்த ஓஷன் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் இதுதான் அது. இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து முக்கியமான டாபிக்னு பார்த்தீங்கன்னா டைட்ஸ் தான். இந்த டைட்ஸோட ரீசன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரியணும். எதனால் கிராவிடேஷனல் புல்லாக இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமாக அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டைட்ஸுங்கிற ஒரு டாபிக் கீழே க்வெஸ்சன் வருது. அது எதனாலங்கிறது தான் பேசிக் க்வெஸ்சனாக இருக்குது, இல்லை அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த காம்படிவ் எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஓஷன் கரண்ட்ஸ் பற்றி, எந்தெந்த ஓஷன் கரண்ட்ஸ் எந்தெந்த ஓஷனில் இருக்குது, எந்தெந்த காண்டினென்ட் ரீஜனில் ஒட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது எல்லாமே இது வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கும்போது இந்த மேப்பே நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். எது எது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சா மட்டும்தான் எப்படி க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்டாலுமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதோட ரீசன்ஸ் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஜோன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த ஃபிஷிங் ஜோன் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ம் கரண்ட்டும் கோல்டு கரண்ட்டும் ஜாயின் ஆகும்போது தான் இங்கே வந்து ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யா, ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா மான்சூன் சாப்டரில் தான் நீங்கள் எழுதினோ படிக்கணுமா கிடையாது, ஹைட்ரோஸ்பியர்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ஹைட்ரோஸ்பியரில் ஏன்னா ஓஷன்ஸோட டெம்பரேச்சர்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறனால தான், அதை தெரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம எல்நினோ புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் எல்நினோவை பற்றி. ஓகே, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஹைட்ரோஸ்பியர், இது வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதை நான் பார்த்தினா ஃபுல் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம லிங்கை கிளிக் பண்ணி www.ShriRajivGandhiIASAcademy.com குள்ளே போய் ஒரு ஃபுல் கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்சிஆர்டி புக், எஸ்ஆர்டி புக்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் 11th ஸ்டாண்டர்டில் ஜியாகிரஃபியில் இருக்குது இந்த டாபிக். நீங்கள் இதில் கொஞ்சம் கிளாரிட்டியாக ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது இந்த டாப்பிக்கு, அந்த இது நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர்த்து இந்த நியூஸ் பேப்பர் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து ஓஷன் கரன்சி எங்கே, ஃபிஷ் ப்ரொடக்ஷன் எங்கே இருக்குது, ஓஷன் கரன்சி பற்றி, அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ், இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணிங்கனாலே ரிலேட் பண்ணி படிக்கலாம். ஸோ அப்படி ரிலேட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் நீங்கள் படித்ததை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, செக் பண்ணுவீங்க. ஓஹோ இதுதான், இதனால தான் வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழக மீனவர்களை வந்து அவங்க இலங்கையில் பிடிக்கிறாங்க, ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸை தாண்டி அவங்க போய் மீன் பிடிக்கிறாங்க, அதனால தான் அவங்க பிடிக்கிறாங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து ஜியாகிரஃபியோடு ரிலேட் பண்ணி படிக்கணும். ஸோ ஆஸ் ஏ செட், நீங்கள் ஆல்ரெடி காம்படிட்டிவ் எக்ஸாம், வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இது இந்த டாபிக் வந்து நீங்கள் போட்டிருக்க எல்லா எக்ஸாமுக்கும் க்வெஸ்சன்ஸாக வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹைட்ரோஸ்பியரை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட டாபிக் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. நாளைக்கு உங்களுக்கு வந்து வேறு டாப்பிக்கோட வேறு ஓவர்வியூ நான் கொடுக்குறேன். அன்டில் தென் தேங்க்யூ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ அஸ். தேங்க்யூ.